உண்ண உணவில்லை இருக்க இடமில்லை குழந்தைக்கு பால் வாங்க கூட வழியில்லை என கதரும் தாய்மாருக்கு தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவர் உதவி செய்வாரா மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட பெண் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே உள்ள தென்னமநாடு நடுத்தருவை சேர்ந்தவர் ஜீவா வயது முப்பத்தி ஆறு இவருக்கு தமிழரசன் என்பவரோடு திருமணமாகி மூன்று வயதில் ஒரு பெண் குழந்தையும் ஒரு வயதில் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளனர் இந்நிலையில் கணவர் தமிழரசன் ஏழு மாதங்களுக்கு முன்பு கேன்சர் நோயினால் உயிரிழந்து உள்ளார் கணவர் இறந்த பின்பு தனக்கு உதவி செய்யவோ அல்லது பொருளாதார ரீதியாக தனக்கு யாரும் உதவி செய்ய முன் வரவில்லை எனவும் பத்தாம் வகுப்பு வரை படித்து விதவையாக இரண்டு கைக்குழந்தைகள் வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் போராடி வரும் ஜீவா கடந்த மாதம் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரிடம் அரசு தனக்கு உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை மனு ஒன்று கொடுத்து கைக்குழந்தைக்கு குழந்தைக்கு பால் வாங்கக்கூட வழியின்றி தவிக்கும் ஜீவா தனக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலையிட்டு அரசு வேலை எனது படிப்பிற்கு ஏற்றாற்போல் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை மனு ஒன்று கொடுத்துள்ளார் ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என ஜீவா தெரிவித்துள்ளார் தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவர் தஞ்சை பகுதியில் பாதிக்கப்பட்ட பல்வேறு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் இந்நிலையில் பாதிப்படைந்துள்ள எனக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் உதவி செய்வார் என்ற இயக்கத்தில் உள்ளேன் என தெரிவித்தார் மேலும் ஒரு நாள் சோத்துக்கே வழியில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் ஜீவா அவரது குடும்பத்தை பற்றி தகவல் அறிந்து தஞ்சை ஜோதி அறக்கட்டளை நிறுவனம் சார்பாக ஒரு மாதத்திற்கான சமையல் பொருட்கள் மற்றும் அரிசி காய்கறி மற்றும் அரசு வழங்குவது போல் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கி பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணிற்கு உதவி செய்துள்ளனர் மேலும் தஞ்சை மாவட்ட தலைவர் மனமிறங்கி தனக்கு உதவி செய்திட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் பேர் ஜீவா நான் தென்னம் நாடு எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க ஒரு வயசுல பையனும் மூணு வயசில் பொண்ணும் இருக்குது எங்கள் வீட்டுக்காரர் ஏழு மாதத்துக்கு முன்னாடி கேன்சரால் இறந்துட்டாப்புல அட் அவருக்கு வந்து அட்வான்ஸ் கேன்சர் கணையத்தில் இருந்தனால அதிகமாக செலவு பண்ணி அவரை காப்பாற்ற முடியலை கடன் வாங்கி தான் செலவு பார்த்தேன் இப்போ அவங்க இறந்தோன்னே என்னால் கடன் கட்ட முடியாததுனால கடங்காரங்க ஃபுல்லாக வந்து கடனை கொடுத்தே ஆகணும்னு சொன்னோன்னே வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருள் தாலி வரைக்கும் எல்லா பொருளும் நெருக்கி விற்றுட்டேன் விற்று தான் கடனை கட்டி இப்போ என் குழந்தைங்களுக்கும் எனக்கும் சாப்பாடு கூட வழி இல்லாமல் இந்த இந்த உடஞ்ச வீட்டில் தான் இருக்கிறோம் இந்த பேர் இடம் உடம்பு மாமியா பேரில் இருக்கிறனால மாமியா வீட்டை காலி பண்ணுன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க வந்து அப்பப்போ தொந்தரவு பண்ணிகிட்டு இந்த வீட்டையும் நான் காலி பண்ணிவிட்டு நான் அந்த பிள்ளைங்களை அழைச்சிட்டு எங்கே போகுதுன்னு சொல்லி ரெண்டு தடவை சாவுறதுக்கு முயற்சி பண்ணிட்டேன் முதல் தர முயற்சி அரளியில் அதை அரைச்சி குடிச்சிட்டு சாவ போகிறப்ப என் பையன் கையை பிடிச்சி இழுத்து தடுத்தது என்னை சாவாதம்மான்னு சொன்ன மாதிரி இருந்தனால முதல் தர நான் சாவில் ரெண்டாவது தர தூக்கு மாட்டிக்கு போனால் என் பொண்ணு பையனும் சேர்ந்து கற்றுனால நம்ம போயிட்டால் அந்த பிள்ளைங்களை அனாதையாக போயிடுமேனு சொல்லிட்டு சாகாமல் மூணு நாங்கள் மூணு பேரும் இருக்கிறோம் பத்தாவது முடிச்சிருக்கிறேன் நான் வந்து கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துட்டு வந்திருக்கேன் எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ இந்த குழந்தைங்களுக்கு மூணு மாதத்துக்கு மேலே சத்தான பொருள் எதுவுமே நான் கொடுக்கல பால் கூட வாங்குறது யோசித்து தான் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் பிஸ்கெட்டு எதுவுமே கிடையாது என் பிள்ளைங்களோட எதிர்காலத்தை தான் இப்போ நான் அந்த உங்கள்கிட்ட உதவி கேட்டு முன்னாடி வந்து நின்றுருக்கேன் எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கள் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது வீடு சொந்த இடமும் கிடையாது வீடும் கிடையாது என் பிள்ளைய ரெண்டு எதிர்காலமும் கேள்விக்குறியாக இருக்குது எனக்கு அப்பா அம்மாவும் கிடையாது யாருமே இல்லாமல் நான் அனாதையாக நிற்கிறேன் இப்போ எனக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் தான் உதவி பண்ணணும் நீங்கள் ஏதாவது வேலை வாய்ப்பு கொடுத்து வேலை போட்டு என் பிள்ளைங்களோட எதிர்காலம் போய்டும் எங்களுக்கு முதல்ல சாப்பாட்டுக்கு ஏதாவது வழி பண்ணி விடுங்க